ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்வி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூபிடூ 2020 ரிலீஸ் ஆன ஒரு மாசான வேறு லெவல் மூவி, அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூபி அண்ட் ஷாகி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, ஒரு எப்படி ஒரு டீம் அப் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சி எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் ஃபேமஸ் ஆனாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியாக இருக்குது. வேறு லெவலோட சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம வீடியோவில் போகிறீங்க, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பிள்ளைங்க ஆள் நான் கிளம்பி மிஸ்ஸிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வேறு தினமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கும். சரி, ஓகே, வீடியோவில் போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அந்த ஊரை பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அப்படியே ஒரு சிக்கன் வாங்கிக்கிறாங்க. ஏன்டா இங்கே காமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ. நம்ம ஸ்கூபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சிக்கன் எனக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வழி விடுங்க வழி விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டு வந்திருக்கான். அங்கே தான் பார்த்தீங்கன்னா சிங்கம் போலீஸ் மாரி ஒருத்தர் என்ட்ரன்ஸ் ஆகி நான் இருக்கிற ஏரியாவில் ராபரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபியை பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா துரத்திருக்கான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மோபல் பார்த்தீங்கன்னா பெல்ட் அடிச்சு அப்படி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஆனால் இவனு சண்டையில் பார்த்தீங்கன்னா நம்ம சாகியை பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுருவானும். சாகி பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறது, கொஞ்சமாச்சும் பார்த்து போங்க டியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இருக்கிற டென்ஷனை பார்த்துட்டு சரி ஓகே ஜாலியாக பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாட்டாக மாற்றிருப்பான். ஆனால் எல்லா பாட்டும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தனிமையை தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குது. சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரை பார்த்துட்டே போகிறான். ஊரில் உள்ள எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஆனால் நம்ம சாகி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளாகவே இருந்துட்டுருக்கான். இங்கே நம்ம போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா நீ எங்கே போனாலும் உனக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பேசியிருக்கான். ஆனால் நம்ம ஸ்கூபி அழகாக மண்ணில் ஒழிஞ்சிட்டு என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறான். இந்த இடத்துல சாகி வந்துட்டு சரி ஓகே இன்னும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த மண்ணுடைய பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு டெக்கனேஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் எல்லாம் வந்து சாப்பிட்லாம் உட்காந்துருக்கான். அந்த சில நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறதையும் கேட்டுருக்கான். நம்ம சாகியும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நடந்த துங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கான். ஹாப்பி சாண்ட்விச்லாம் அதே நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒத்து போகலாம். இவனும் நம்மள மாரி தான் இருக்கான் அப்படின்னு பார்த்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க. சரி ஓகே நம்ம சாகியும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பாடு எடுத்து நான் ஊற்றுவான். அவனும் பார்த்தீங்கன்னா இருந்த பசிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிட வரப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் தான் மிஸ் ஆகுது, இருந்தால் வேறு லெவலுக்குன்னா நம்ம சாகியும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடிச்சு ஸ்கூபி பார்த்தீங்கன்னா கிளம்பி விடுவான். எனக்கு எந்த ஃப்ரெண்டுமே இல்லையா அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்பா டாக்குனு பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் எடுத்துனா பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வைப்போம். அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் பீஸ்லாம் எடுத்துச்சுட்டு இன்னமேலுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கலாம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் எவன் கண்டுபட்டதுன்னு தெரியல, டக்குனு போலீஸ் வந்துட்டு இந்த நாயை தான் தம்பியை கண்டுபிடிச்சிருந்தேன் கொடுப்பா தம்பிங்கிறான். இது ஏன் நாய் நான் தரமாட்டேன் சரி ஓகே உன் நாயில் அப்படின்னா பேர் நான் சொல்லுவா தம்பிங்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பய பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸை பற்றி இது பேர் ஸ்நாக்ஸ் அப்படின்னா என்ன இது ஸ்நாக்ஸ் இப்போ ஒழுங்காக சொல்கிறேன் உலராத இல்லைங்க இது பேர் ஸ்கூபி அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்புறம் ஃபுல் நேம் ஸ்கூபிடு அப்படியே தம்பி சரி சரி தம்பி பத்திரமா பார்த்துக்க நாய்க்குட்டியே நான் பார்த்தீங்கன்னா பெரிய வரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு சாரி 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூபியும் சாகியும் பார்த்தீங்கன்னா இனிப்பே தான் நண்பர்களாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு நம்மளுக்கு நம்ம எப்பயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகி வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபி அழைச்சிட்டு போகிறோம். அழைச்சிட்டு போய்ட்டு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா வீட்டெலாம் சுற்றி காமிச்சிட்டு அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ஹீரோ பொம்மை வச்சிருப்போம். அந்த ஹீரோவையும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டாக் இருக்கும் அதையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான். இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேன் கம்பெனி ஒரு சூப்பர் டாக் என்னோட ஃபேவரேட்டுனா அதுக்கப்புறம் தான் தூங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டில் போய் விழுந்துட்டு எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா இவன் வாழ்க்கை வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். நம்ம சாகியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவனோட நான் வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்குமான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூபிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாரி எஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு காலர் கொடுக்குறான். அதுவும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடுது. சரி ஓகே போட்டு விட்டதுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னமே நாங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் பார்ட்டி நடக்குது, சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சம ஜாலியாக இதெல்லாம் சாப்பிட்டு ஹாலோவின் வந்தாலே கொண்டாட்டம் தான் பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போயிருக்காங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஹவுஸ் இருக்குது. சரி ஓகே பெரிய வீடு பெரிய சாக்லேட் அப்படிங்கிறான். தம்பி பெரிய வீடு தான் ஆனால் இதுக்குள்ளே போனால் சாக்லேட்லாம் இருக்காது வானம் வந்து எப்போதும் கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே போகிற பார்க்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ் ரெண்டு பேர் வந்து நம்ம ஸ்காகியை பார்த்தீங்கன்னா சமையல் காண்டிட்டு உனக்குலாம் எதுக்கலாம் சாக்லேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு அந்த 100 ஹவுஸ்லேயே போயிட்டு போயிடணும். அப்போ தான் நம்ம ஹீரோன்ஸ்லாம் என்ட்ரன்ஸ் ஆகிறாங்க. யாரானு பார்த்தா நம்ம ஃப்ரெட்டு நம்ம வெல்மா டாஃப்னிலாம் பார்த்து வந்துட்டு சரி ஓகே ஏந்தி தம்பி ஏந்தி தம்பி நாங்கள் இருக்கிறப்போ உனக்கு என்ன கவலை அப்படின்னு தட்டி கொடுத்து நம்ம பேர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இவங்க பேர்லாம் சொல்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாகி அண்ட் ஸ்கோபின்னு சொல்லிட்டு சரி ஓகே எல்லோரும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு டீமாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிடுறாங்க. அப்புறம் 100 ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு நீவா நான் ஒன்று அழைச்சிட்டு வீட்டு அழைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம வெல்மாக்கு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பேய் மேலாம் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில் சுத்தமாக உள்ளே பார்த்தீங்கன்னா தைரியமாக போகிறாங்க. திறந்து பார்த்தாலே சாக்லேட் இருக்குது. இங்கே போடுறா சாக்லேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எடுத்து இந்தா தம்பியை வச்சுக்கி இதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். அவ்வளோதான வேலை வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தா அழைச்சிட்டு போகிற நேரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க. டக்குன்னு ஒரு சாப்பிட்டு இருக்குது என்னான்னு பார்த்தா அந்த பீரோவில் பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்குது. லைட் அடித்து பார்ப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா திறக்கும் பயப்புள்ள லைட் அடித்த பார்த்து மூடிடும். யாரோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்மாவும் பார்த்தீங்கன்னா தைரியமாக சார் நீ போப்பா கண்ணு அப்படின்னு தள்ளி விட்ட விதத்துக்கு வெல்மாவும் பார்த்தீங்கன்னா நான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திறக்க போகிறா. உள்ளே போய் பார்த்தா வெறும் துணியாக தான் இருக்கும்.
அட பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் அப்பா இதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வருவான் தலைவன் ஓரா 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 கதவை மட்டும் ஏதாச்சும் ஹெல்ப் எடுத்துருவாடா ஓரா ஓரான்னு பார்த்தீங்கன்னா துரத்தி விட்றாங்க கதவுலாம் பார்த்தீங்கன்னா இவன் போகிற நேரத்துக்கு போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சாத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தலைவனும் பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டு என்ன மேலுக்கு என்ன தப்பிக்க முடியாது பார்க்க நிற்கிறாங்க. நம்ம ஸ்கூபியும் சாக்கி தான் இதான் சாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரோவில் போய் ஒளிஞ்சிக்கிறானோ ஆனால் நம்ம டாஃப்னி மாட்டிக்கிறா அதப்போ தான் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறாங்க மேலே ஒரு கயிறை. அதுக்கப்புறம் நான் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா தைரியமாக ஒரு குடலை எடுத்து பார்த்தீங்கன்னா கயிறு அறுத்து கூட நம்ம பேயும் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அமைக்கி போட்டு நீ யாரா கோமாளி அப்புடின்னு பார்த்தீங்கன்னா தொகர்ந்து பார்க்குறப்போ தான் அது பார்த்திங்கன்னா அவங்க தெரிஞ்சு ஒரு மிஸ்ஸாகவே இருக்காங்க. சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம சாக்கிங் ஒழிஞ்சுதான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த எல்விடி டிவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதாகும் போலீஸ்லாம் மாட்டி விட அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பிடிச்சிட்டு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ பெரிய வேலையை அசால்ட்டாக பண்ணுறோம். சரி ஓகே இந்த வேலை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது நம்ம ஏன் இதுமாரி ஒரு டீம்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு கொடுங்கிறாங்க. சாகி ஸ்கூம் ஓகே எங்களுக்கு சோறு அடித்தா போதுமாங்கண்ணே அப்படின்னு இவங்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்களோட வேலை பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீம் ஆகி ஃபார்ம் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வேலையெல்லாம் அந்த பேஸ்லாம் கண்டுபிடிச்சி ரகசியம்லாம் கண்டுபிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா வளர்ந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட காரை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வளர்ந்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட வேலைகள் பார்த்தாவணும் அப்படிங்கிறாங்க. நம்ம சாகி பார்த்தீங்கன்னா நான் அடுத்த கட்ட வேலை நான் சாப்பிட்றதான் தம்பி அடுத்த கட்ட வேலை அப்படிங்கிறான். நான் சொல்கிற கொஞ்சம் புரிஞ்சுங்க இப்போதே சாப்பிட்றதா நம்ம வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி வந்துட்டு நம்ம வெல்மானும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்ட்ரியஸ் கண்டுபிடிக்கிறோமா அதே வேலையை செய்யலாம் அப்படின்னா சாகி பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த பிஸ்கேஸ் கூதி டைகெல்லாம் கட்டிக்கிட்டு அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க இல்லாமாங்கண்ணே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றோம் இவன் யாரா கோமாளியா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இவனை நம்ம சாகி ஸ்கூபி இவன் ஒரு பெரிய மியூசிஷியனா இவன் பாடின பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாகி ஸ்கூபி பார்த்தீங்கன்னா பாடி காமிக்கிறாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வேற வேறு லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலாச்சி விட்டுறான். அதுக்கப்புறம் நான் இவன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை உண்டாக்குறேன் ஏன்னா இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் பார்த்தீங்கன்னா முக்கியம். ஆனால் இந்த டீமில் தேவைப்படாத ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க யாரப்பா தம்பி அப்படிங்கிறப்பேன் நீங்கள் தான்டா எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு தின்னுக்கிட்டு தான் இருக்கீங்க இந்த டீமுக்கு நீங்கள் வேற கதவெல்லாம் முடிச்சுட்டு இந்த மிளகெல்லாம் வரமாட்டானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருக்கோம். ஆனால் அவனும் பார்த்தீங்கன்னா கதவே பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டு வந்துடுறானோ ஸ்கூபியும் சாகிந்ததுக்கப்புறம் ஓட வழி இல்லாமல் நிற்கே நம்ம போயிடும் மாட்டினீங்களா கண்ணுங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பேசிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க வந்திருக்கான். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டில் ஒருத்தன் வராமல் பாருங்க அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ரைட்டு வந்து நம்ம சாங்கி ஸ்கூபி பார்த்தீங்கன்னா அழைக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்குது. நம்ம பைப்பில் சும்மா இருப்பான் காண்டா எங்கடா போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவத்துலேயே வந்து முட்டிக்கிட்டு கீழே வந்துடான். அவனுக்கு என்ன தலைவழுத்தோ கீழே மேலே அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு குப்பத்தடி விழுந்து பயப்படுத்தினா அவ்வளோதான். நம்ம ஸ்கூபி அண்ட் சாகி பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு சரி என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடமா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு தகுந்தமாரி லைட்லாம் போட்டு செட்டப்ஸ்லாம் பார்க்குறப்போ அவங்க பேசினா பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்கன் அந்த ஃபால்கனோட சிப்பு தாங்க இது ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக சந்தோஷம் இருக்காங்க. அப்படியே அவங்க ஓடி வந்து ஒரு பொண்ணு வந்து நாம அந்த சிப்போட பார்த்தீங்கன்னா பைலட் அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஸ்கூபி அண்ட் சாகி சொல்ல வரதுக்குள்ளே கண்ணுங்களா
உங்களை பற்றி எனக்கு ஃபுல் டீடெயில்ஸ் தெரியும், ஸோ நான் சொல்கிற மட்டும் செய்யுங்க அப்படின்னு நினச்சி வந்துட்டு உங்கள் டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களை கொலை பண்ண பார்க்குறேன் எதுக்கு நீ அப்படின்னு தெரியலங்கிறாங்க. பாத்தியா ஸ்கூபி நம்மளையும் ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் பார்த்து கொலை பண்ணலாம் போகிறான் காமெடியில் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ தான் அவங்க சிப்பை ஃபுல்லாக ஆகிறப்ப அவங்களோட டெக்னாலஜிலாம் பார்த்து அப்படியே வாயை பிளந்துட்டுவோம், ஏன்னா அப்போல செம்மையாக இருக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபேல்கனோட இன்ட்ரோ வாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ முடிஞ்சு நம்ம ஃபேல்கன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகி மாதம் பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாரு. நம்ம ஸ்கூபியும் நம்ம ஷாகியும் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷம் இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க நோட் பண்ணுறாங்க, நீங்கள் ஃபேல்கனே இல்லையே டூப்ளிகேட் மாரி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன மகன் சொல்கிற இது பார்த்தீங்கன்னா அப்கிரேடட் சூட்டு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஒரு வயசுந்து நீ சொல்கிறது கரெக்டு தான், இவன் பார்த்தீங்கன்னா ஃபேல்கனோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருக்கான். இவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் டாக்கா. இவங்களுக்கு ஷாகியும் பார்த்துட்டு ஓ மை காட் இதில் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கிள்ளி கிள்ளி பார்த்தீங்கன்னா விளையாடுக்காங்க. என்னடா பண்ணிகிட்டு இருக்கானோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரில் உள்ளலாம் பார்த்துட்டு தம்பிங்களா அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே சாரிங்க இப்போ சொல்லுங்கள் முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே உங்களை பற்றி நான் கொலை பண்ண பார்க்குறேன் அப்படின்னு நீங்களும் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் ஒருத்தனாக இருக்க போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பேசுகிற நேரத்தில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி அலர்ட் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒன்றா ஓடி வாங்க முதல்ல அப்புறமே என்னென்னு பார்த்துக்கலாம் ஓடிட்டுருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த டிசாஸ்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா சிப்பில் வந்துட்டு எங்கே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த சீனில் நம்ம ஸ்கூபி ஷாகிலாம் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்லாம் போட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவை ஓடிட்டுருக்கா. இவங்க பார்த்தீங்கன்னா சரி ஓகே எங்களையும் துரத்தனு கேட்குறப்ப தான் மூணு ஸ்கல் மாரி பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது அதை தான் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்லை எடுத்துட்டு அவன் பேலன்ஸ் ப்ளஸ் ஸ்கல்ல தான் பார்த்தீங்கன்னா நம்ம துரத்திட்டு இருக்கோம் உங்களையும் துரத்தலாம் பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் எங்கே விட மாட்டேன் பார்த்தீங்கன்னா இவன் ஸ்பீடப்லாம் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரோபோட்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு நோட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொக்கி கொக்கி மாரி பார்த்தீங்கன்னா சரசர்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிப்பை போய் அட்டாக் பண்ணிவிடுங்க. சிப்பிலோட லக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே பீர நிலமை பார்த்தீங்கன்னா வந்துடுது. அந்த வயலுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக சந்தோஷம் ஏன்னா பிடிச்சிட்டோன்னு நம்ம அக்காவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் சொல்கிறது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேசர் பீம் மாரி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அட்டாக் அது ஆனால் அந்த அக்கா பார்த்தீங்கன்னா அப்படியே பிஞ்சிட்டு போகிற மாரி பார்த்தீங்கன்னா நிலமைக்கு வந்தது. ஆனால் ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடறாங்க. நான் சொன்னது என்னையும் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாது அப்படின்னு அக்கா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் நல்லா இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு சரி ஓகே நம்மளுக்குலாம் நம்மளாம் சேர்ந்து தான் இருக்கணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க இஷ்டத்துக்கு நாங்கள் சாங்கி சுக்கியும் பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒன்றா தான் இருப்போம், நாங்கள் ரெண்டு பேர் தான் இணைப்பே தான் நண்பர்களாம் அப்படின்னு அந்த சொல்லலாம் இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பைலட்டில் இருந்த ஒருத்தன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா பலூன்லாம் போட்டு இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். இந்த சைடில் நம்ம ஸ்கூபி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தான் என்னாச்சுன்னு பார்க்க கேட்க வராங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இதுமாரி பார்த்தீங்கன்னா ரோபோட்லாம் வந்தாங்க சண்டெலாம் இருந்தது இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேறு லீட்ஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறப்ப எனக்கு ஒன்றும் அவள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த வச்சுங்க இந்த ரோபோட்டை இதை வச்சு நீங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துரும். இந்த பார்த்து நம்ம வெல்மா பார்த்தீங்கன்னா வேறு லெவல் சந்தோஷம், ஏன்னா அதில் உள்ள பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. தங்கம் கொஞ்சம் வேலையை பார்த்தா செலவு இருக்கும். சரி ஓகே ஓகே இதை பற்றி அவர் முடி இருக்குது இதை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அந்த முடியை ஸ்கேன் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா தெரியுது. என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா சொன்னோம் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா நிறைய என்னெல்லாம் தலைவிப்பான் போல் நம்மளுக்கு தான் ரிசார்ஸ் இருந்தால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தெரியாது. ஏன்னா அது என்ன விஷயம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு சர்ச் பண்ணி அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நேம் தெரியுது அந்த டிசாஸ்டர் அப்படின்னு. அப்புறம் என்ன இவனை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல்லாம் ஆடியோலாம் எடுக்கிறாங்க. அது வீடியோ பார்க்குறப்ப தெரியுது இந்த பெரிய எலும்பு ஒன்று எடுத்தான்னு சொன்னேன் அது பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கான். எதுக்கு இவன் எடுக்கிறான் இவ்வளோ அகோரமாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது மட்டும் இல்லை இதுமாரி பல நாயில் பார்த்தீங்கன்னா தேடி எல்லா நாயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபியோட வகையை சேர்ந்தா சொல்லுவோம். அதனால தான் நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா பாம்பத்திருக்கேன் அழப்பாவீங்களா இதை இப்போ லேட்டாக சொல்லுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம்பறப்போ உள்ள பார்த்தீங்கன்னா குட்டி சத்தனை பற்றி ரிசர்ச் பண்ணிப்பாங்க நாங்கள் அது பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சுக்கோம். அடுத்து என்ன அடுத்த டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க ஸ்பேஸ் இப்பெல்லாம் அவன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா காய்ச்சி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எப்போரா தப்பிக்க விட்டிக்கேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோபோட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணி கண்ணா போன பார்த்தீங்கன்னா வச்சு செய்கிறான் அந்த ரோபோட்டை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாரி சொல்கிறோம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கையோடு எடுத்து தலையை மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பிச்சா பார்த்தீங்கன்னா பிச்சு போட்டுட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேக்யூம் கிளம்பி இருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தலையை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறோம். எல்லா ரோபோட்ஸும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா கலாச்சித்து உட்காந்துட்டு அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்கல்லை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வேலைலாம் பார்த்துட்டுவேன். நம்ம பையன் என்ன பண்ணுவான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கல் இருக்கிறத கண்டுருக்கான். நம்ம ஸ்கூபி சைக்கிளாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா விருந்து வைக்க போகிறோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐஸ்கிரீமாக பார்த்தீங்கன்னா எடுத்து 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 பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் போட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில்லி விடுவாங்க. என்ன அது சில்லியா ஆமாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாண்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா பைலட்டுக்கு வேறு லெவல் ஐடியா கொடுத்துருக்கீங்க இந்த மீமாக நாங்கள் எப்பயுமே இன்டெலிஜென்ட் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அக்கா பார்த்தீங்கன்னா சரசன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடி ஒரு ஒரு மேட்சாக எடுக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம தலைவனும் நீங்கள் சொல்கிற தப்பு நான் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறேன் நீ என்ன பண்ணி சொல்கிறேங்கிறப்ப அவன் பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்த சொல்லுவான் என்ன சொல்கிறேன் எப்படி
அப்படின்னு அப்படி அப்படின்னு இருக்கிறப்ப ஃபேன் நேமு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் நம்ம அக்கா பையலோட பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்கிறதா கரெக்டு கொஞ்சம் புரிஞ்சுங்க நம்மளோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம வெல்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு சிரோக்கி வெல்மா பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டு சிரோக்கி நம்ம டாஃப்னி இன்னும் எல்லாருக்கும் சொல்லியதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா வருது. ஏன்னா இவனுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டம் நிறையா தெரிஞ்சதால எனக்கு ஒரு ஷார்ட் ரூட் தெரியும் அது வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வண்டியை திருப்பி போயிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம டீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோமானியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கஸ் கூட மாரி இருந்திருக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா பாலடைஞ்ச பங்களாவாக ஆகிட்டு உள்ளே போயிட்டு சரி ஓகே அந்த ஸ்கல் எங்கே தான் இருக்குது அப்படின்னு தேடி போகிறப்ப நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் முக்கியமான அளவு வாங்கன்னு சொல்லிட்டு இவனையும் பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம இவன் இருப்பான் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர். அவனும் பார்த்தீங்கன்னா தரங்க இவன் யார் சாமி நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேன்னு பார்த்தீங்கன்னா அவனும் பார்த்தீங்கன்னா வில்லன்ஸ்லாம் விட்டு அட்டாக் பண்ணுவானா நம்ம பையன் பார்த்தீங்கன்னா சிவாங்களா அடிக்கலாம் அப்படின்னா வெயிட் பண்ணிட்டுருக்கான். ஆனால் எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசமே ஒரு ராசமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிச்சு வரணும் இவங்களா சரி என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போயிட்டுருக்கேன். இந்த சைடில் நம்ம ஸ்கூபியை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் டாகும் நம்ம ஷாகியை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு லாஸ்ட்டில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா டீம் ஆகிடுறாங்க. எப்படியோ பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டு அந்த கப்பலில் பைலட்டாக இருக்கா பார்த்தீங்களா அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா சமயத்தை வந்து காப்பாற்றிடுவோம். நம்ம டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா கீரோ வந்து மர்கையா அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் என்னென்னு பார்க்கலாம். இந்த சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவன் என்ன சொன்னாங்க என்ன சொன்னான்னு கேட்குறப்ப என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நான் தான் பார்த்தீங்கன்னா கீ அப்படிலாம் சொன்னான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே ஷாகி ஒன்றை பற்றி என்ன சொன்னான் அப்படின்னு என்ன பற்றி என்ன சொன்னால் நீ எதுவும் தேவையில்லை ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாகி அப்புறம் ஸ்கூபி தான் முக்கியம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விடுது. அப்புறம்னா இன்னும் நம்ம ஷாகி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூபியை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு அவங்க போகிறாங்க. ஷாகியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நானும் வரேன் வந்துட்டு தான். இந்த சில நம்ம டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா வில்வின் நினைத்தாயோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலாக்லாம் பேசியிருந்தப்ப இந்த குட்டி சாத்தானு பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற ஏரியா தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தது அப்போ நான் தம்பி டக்குன்னு லொக்கேஷனை ஷேர் பண்ணேன் அப்படிங்கிறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா டக்குனு வேலையெல்லாம் பார்க்குது. இந்த சைடில் நம்ம ஸ்கூபி பார்த்தீங்கன்னா காஸ்ட்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் காஸ்ட்யூம் ரெடி பண்ணுறப்ப அந்த பெல்ட் இருக்கிறதுனால காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியலன்ட்டானோ. அதுக்கப்புறம் நான் சின்ன வயசு ஞாபகம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் இதெல்லாம் கண்டுக்காத அது என்ன பண்ணுதுன்னா குழுவும் பார்த்தீங்கன்னா பெல்ட்டை ஊற்றுட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி அதை வேலையை பார்த்தீங்கன்னா தானாக பண்ணி ஸ்கூபிக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் காஸ்ட்யூம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சாகி பார்த்தீங்கன்னா வெறி ஒன்று பார்த்தீங்கன்னா சமையல் காண்டாயிரம் சின்ன வயசு ஞாபகம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டானே சரி ஓகே அவனும் பார்த்தீங்கன்னா தனிமை அப்படி நோக்கி அப்படி போயிட்டுருக்கான். இந்த சைடில் நம்ம ஃபேல்கன் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அவனை லைட்டாக பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறாரு இன்னும் கிஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஆனால் பயப்புள்ள பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஃபேல்கன் நீங்கள் இப்படிலாம் பயந்துட்டு இருக்கீங்க உங்கள் அப்பா மாரிலாம் நீங்கள் இருக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா லைட்டாக கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் அப் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே நீங்கள் சொல்லுங்க என்ன தான் உங்களுக்கு என்னென்னமோ அவன் பார்த்தீங்கன்னா டிசாஸ் கேட்டுட்ருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்ல வரான் எனக்கு எதுவும் சொல்ல முடியலப்பா தம்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைஸாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா சரசன் இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா சண்டை விட்டுருக்கான். ஏன்னா சீக்கிரம் போன பாதையை பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டுருக்கான். சரி ஓகே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் சண்டை விட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க ஏன்டா சண்டை போட்டுருக்குங்கிறப்ப தான் ஆமாம் நம்ம சாப்பிடல அப்படின்னு வச்சுட்டு ஆமாம் நேற்று சாகி ஸ்கூபிலாம் இருந்தாங்கன்னா சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி நம்மளை சாப்பிட வச்சிருப்பாங்க அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபால்கனோட இருக்கிற ஃபோட்டோ வருது கண்டுபிடிச்சிட்டு ஃபால்கனோட தான் இருக்கணும். அப்போ தான் யோசிச்சு இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஆமாம் இல்லை அந்த இதுதான் ப்ளூ லைட்னு ஆனால் அதுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. சரி ஓகே நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆகுறது தான் அது பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணாக இருக்குது இவன் பார்த்தீங்கன்னா வழியோ வழி அப்படின்னு தான் வழிஞ்சிட்ருக்கான். அதுவும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க வரப்போ நீங்கள் எதுக்கு இப்போலாம் ஸ்பீடாக அப்படின்னு கேட்குறப்ப இது பார்த்தீங்கன்னா அந்த டிசாஸ்டர் பற்றி சமயம் திட்டிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து சமயம் என்ன சொன்னீங்க அப்படின்னு தெரியாது தான் இவன் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா வேஷம் போட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் எங்கள் வேடம் எப்படி அவனுக்கு தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆள் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த குட்டி பிஸ்தாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வருது. அது மட்டும் வந்துட்டு அதோட சீன் பார்த்தீங்கன்னா அது காமிக்க அதோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்ம டாஃப்னி வெல்மா ஃப்ரெட் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சுருக்காங்க. இந்த சில நம்ம ஸ்கூபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லவ் தான் ஃபன் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நம்ம சாகியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் முடியுமோ அவளை பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறான். ஆனால் அதுக்குள்ளேக்கு இவங்க கூப்பிட்டுறதுனால நம்ம ஸ்கூபி பார்த்தீங்கன்னா சரசரன்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு வர அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் பிடிச்சதுனால எப்படி அந்த இடத்து விட்டு பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியல. சரி ஓகே என்னடா அப்படின்றது அப்புறம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறப்ப அந்த இவன் தான் பார்த்தீங்களா தலையை மாற்றினவன் அவன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். நம்ம டாஃப்னியும் பார்த்தீங்கன்னா அவனை மட்டும் பாவப்பட்டு அவன் மண்ணையில் உள்ள மிஷின்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்லாம் போல் அதை பார்த்தீங்கன்னா எடுத்து கழட்டி மாட்டான். பையனுக்கு பார்த்தீங்கன்னா சமய சந்தோஷம் வந்து இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி பாசத்துலாம் பொங்கிட்டுருக்கான். சரி ஓகே எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா வெளில போகணும்னு சொல்லுவோம். பயப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா வெளில வந்து ஜேம்ஸ் பாண்ட் மேரெலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சன்லாம் பண்ணி திறந்து விட்ட இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கல் இருந்தது பார்த்தீங்களா அது எடுத்து வச்சு ஒரு மேப் மாரி பார்த்தீங்கன்னா காமிக்குது மூணாஸ்கல் எங்கே இருக்குன்னு. பயப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா ஓகே மூணாஸ்கல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான்.
இவங்க எல்லாரும் பார்த்துட்டு சுருக்கி இந்த எஸ்கேப் ஆகணும் பார்க்குறப்ப தான் நம்ம குட்டி பீஸ் ஆகிருக்காங்க பார்த்தீங்கன்னா வழி காமிக்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டேங்க் சொல்லிட்டு அந்த வழியில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போய்ட்டு பார்க்குறப்ப உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் இருக்குது அதான் கம்யூனிகேஷன் மிஷின் அதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் பண்ணலாங்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறத ஒர்க் பண்ணுறப்ப நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சர்க்யூட் மிஸ் ஆன மாரி பார்த்தீங்கன்னா போவாங்க அப்போ தான் தெரியும் வெல்மா பேசுறது பார்த்தீங்கன்னா சூப்பர் டாக் வழியாக அவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேட்டுட்டுருக்காங்க எங்கே போனால் என்னென்னு அந்த மெக்சிகோன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் இவங்களும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு போக பார்ப்பாங்க இங்கே கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுது அதுக்கப்புறம்னா அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருப்பான் அப்போ பார்க்குறப்போ தெரியுது ஒரு லாக்கர் மாரி இருக்குது இதை பற்றி இது திறக்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபியை தேடிட்டு இருந்திருக்கோம் இந்த நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் இது மாரி இருக்குது திறந்து பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாகோட ஃபோட்டோ இருக்குது அந்த நேரத்தில் நம்ம டிசாஸ்டரும் பார்த்தீங்கன்னா கூடு குடும்பம் பார்த்தீங்கன்னா யாவன் கண்ண சந்தரில் உள்ளே வந்துடுறான் இவனும் பார்த்தீங்கன்னா அந்த லாக்கில் இருந்து அது உழைச்சிட்டு இவங்களோட கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணினோட பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானா ஒரு புதையில் எடுக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினை முடிச்சு நம்ம பைப்லே பார்த்தீங்கன்னா உள்ள அடிச்சு வரத்துட்டுருக்கான் உள்ள போய்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வெளில வரலான்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனால் வெளில வர முடியல இது ஒரு வழி பாதை போல் அது மட்டும் இல்லாமல் இவன் வெளில வர ட்ரை பண்ண முடியாத நேரத்தில் அது மிஷினும் பார்த்தீங்கன்னா உடஞ்சிது பைப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயே மாட்டிக்கிறான் ஸோ இது இப்போ எது கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுது இவங்களும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கிளப்பி விடலாம் அப்படின்னு கிளப்பி விட்டு நம்ம ஃப்ரெண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம் இவனை வச்சு நான் பல வேலை பண்ண வேண்டியதுன்னு இந்த வச்சுனா நம்ம மெக்சிகோக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டுருக்காங்க அங்கே வந்துட்டு சரி ஓகே நாங்கள் பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா வேங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இடத்துக்கு வந்துடுறாங்க ரொம்ப சீக்கிரம் உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளில இருக்கிறது உள்ளே இருக்கும்போது அவ்வளோ டிஸ்டன்ஸு சரி ஸ்கூபி சாகியும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும் அப்படின்னு சாகி சொல்ல அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்கூபி முக்கியம் அப்படிங்கிறாங்க நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் பார்த்தீங்கன்னா முக்கியம் தான் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் நீ புரிஞ்சுக்கிறேன் இல்லை இல்லை நான் உன்னை பார்த்துப்போங்கிறாங்க நம்ம சாகிக்கும் பார்த்தீங்கன்னா நான் முக்கியமா அவங்க முக்கியமா அவன் பார்த்தீங்கன்னா தேவையில்லை அவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பார்த்தீங்கன்னா அவங்களோடயே பார்த்தீங்கன்னா போயிடுறான் நம்ம சாகி பார்த்தீங்கன்னா மன உடச்சலாகிடுது என்ன பண்ணுன்னு தெரியாமல் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கான் இந்த சில நம்ம ஃபால்கனும் ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா போயிட்டு அவங்க வச்சிருக்க டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடும் நம்மளா நான் இருக்க எதுக்காக கவலை போகிறீங்க அப்படின்னு நம்ம ஸ்கூபியை வச்சு பார்த்தீங்கன்னா மோப்பம் முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்போ அவனை வச்சு தான் இப்போ தாங்க யூஸ் பண்ணுறாங்களே அவனும் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க போகிறவள்ள ஒரு மினியன் மாரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்க்குறான் அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அந்த இருக்க இடம் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுங்க நான் அழைச்சிட்டு போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் பண்ணி வாங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிட்டுருக்கான் இங்கே அவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியாத மாதிரி தான் தெரியும் இந்த இடத்துல தகுந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம ஸ்கூபி இப்படி இந்த காலர் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன் நம்ம சாகி பார்த்தீங்கன்னா அந்த காலர் எடுத்துகிட்டு சின்ன வயசில் நடந்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்துருவான் ஏன்னா அவன் போகிறப்ப நான் எப்பயுமே அவுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவனை விட்டு எப்பயும் போக மாட்டேன் அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அதே சமயத்துக்கு ஆறு நடக்கும் எவன்டா பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்திருப்பான் சரி ஓகே ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா சமயம் பார்த்தீங்கன்னா ஒன்று விட்டு எவனாச்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெல்மாலும் பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்காங்க சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஸ்கூபியை நோக்கி போகலாம் அப்படிங்கிறாங்க அவனும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுவான் ஓகே கண்ணே நீ அழைச்சிட்டு வந்த வேலை முடிஞ்சு நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அப்பா பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நீங்கள் முதல்ல என்னை தோப்படிக்கணும் அப்படின்னா அங்கே சும்மா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்புறமேல ஒரு போர்க்கலம் மாரி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நிறைய பேர் வராங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா நீ மினியன் மேருங்க நீ என்ன அடிக்கப்படா அப்படின்னா பயவளுக்கு பார்த்தீங்கன்னா சமயம் யாரை பார்த்தினா மினியனுங்கிற கழுகு சுத்தாலும் காரம் குறையாது நம்ம ஃபேஷனில் போட்டு வச்சுனா வச்சு செய்கிறோம் அடுத்து நம்ம ஸ்கூபி தான் அது உள்ள நம்ம ஸ்கூபி இதில் உள்ள ட்ரெஸ்ஸோட உள்ள ஒரு காஸ்ட்யூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சர் மீன் அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுங்க அத்துக்கிறான் இதுக்கப்புறம் நான் தொக்கடிக்க முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் டவுல கேட்சர்ஸ்லாம் அடிக்க வரப்போ பாயா பார்த்தீங்கன்னா ஒரே கையில் பிடிச்சி நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா சுற்றி அவன் காஸ்ட்யூமே பார்த்தீங்கன்னா உடச்சுட்ருவான் இந்த சிலாம் பார்க்காம வந்துட்டு சரி ஓகே நீ போய் கல்ல பாரு நான் போய் உனக்கு தாக்குறேன் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் தான் சண்டை சமயம் போயிட்டுருக்கேன் அந்த நேரத்தில் தான் நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிமிஷம் டேரக்டாக பேசலாம் சரி ஓகே யார் அந்த மினிங்கிறப்ப நம்ம பையன் பார்த்தீங்கன்னா ஏன் தான் சின்ன மினியன் மாரி ஓர் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு வரச்சு விட்டுறான் நான் திருப்பி வருவேன் அப்படின்னு கத்திக்கிட்டே போவேன் இந்த இடத்துல நம்ம சாகியும் ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க சரி ஓகே நீ எப்படி இங்கே வந்த அப்படிங்கிறாங்க ஃப்ரெண்டு தான் அவன் எப்படி இங்கே வந்தான் அவன் தான் மாட்டிட்டேன் அப்படிங்கிறப்ப அப்போ தான் நம்ம ஃப்ரெண்டு இல்லைங்க அது அது பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் தான் பார்த்தீங்கன்னா மாறு சம்பட்டு வந்துடும் நம்ம ஸ்கூபியை பிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள ஏன்ஸ் எல்லாமே வந்திருக்கும் அவங்க கூட படையெல்லாம் வந்துட்டு நம்ம இது ஸ்கல்ல தூக்கிட்டு நம்ம ஸ்கில் யூனியும் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா போயிடறான் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒன்று வச்சிருக்கேன் தம்பி வெளில பரிசு அப்படிங்கிறான் அதுக்குள்ளே மேலே உள்ள ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விட நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா எப்படியே பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க சரி ஓகே நீங்கள் வெளில போய் பாருங்கள் பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்குங்கிறான் என்ன வெளில வச்சிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தா தெரியுது என்னத்தங்க சொல்ல அங்கே சிப்பையே பார்த்தீங்கன்னா தூள் தூளாக உடச்சிருப்போம் அதில் உள்ள ஏதாச்சும் என்ன பேருன்னு பார்க்குறப்ப இன்ஜினே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருவோம் இதுக்கப்புறம்னா நம்ம ஸ்கூபிக்கும் சாரிங்க நம்ம சாகிக்கும் ஃபேல்னு பார்த்தீங்கன்னா சமய சண்டை வரேன் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து தடுத்துட்டு ஃப்ரெண்டுக்கும் ஃபேல்னு பார்த்தீங்கன்னா சண்டை வரும் அதுக்கப்புறம் நான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்காங்க நம்ம சாகியை வந்துட்டு
எல்லாம் ஏன் தப்பு தானே, நீங்கள் ஏன்டா சந்தோப்படுறீங்க, நான் தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொறாமையெல்லாம் எல்லாம் ஏன் தப்பு தான், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூபி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்டு எப்போ தான் அது மட்டும் மாறாது, வாங்க போய் அவனை காப்பாற்றுற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்சியை பார்த்தீங்கன்னா அவன் மனசில் உள்ள எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வீசிடுறான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா சில சந்தோஷமாயிடறாங்க. இந்த சைடில் நம்ம பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாரி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் சமச்சலே பார்த்தீங்கன்னா இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கா நம்ம டிசாஸ்டர் பார்த்திங்கன்னா வண்டி எடுத்து நிறுத்துறான். அந்த நிறுத்துறது மட்டும் மூணு ஸ்கல்லையும் கீழே இறக்கிட்டு நம்ம ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கிறான். இறக்குனா வந்து அந்த ஸ்கல்லாம் இருக்க முடியலங்க, ஒரு பச்சை கலர் லைட்டு மாரி இருந்துச்சு. அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படியே பழைய காலத்தில் எப்படி இருந்ததோ ஃபஸ்ட்டு கோட்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிட்டுருக்கு. நம்ம பாகு ஒளியே பார்த்தீங்கன்னா அப்படியே மிஞ்சிரும் போல படம் எடுத்தால் அப்படியே இருக்குது. பயப்படுங்கன்னா பார்த்தீங்கன்னா வாயை பிளந்து பார்க்குறேன் என்னடா நடக்குதுன்னு. நம்ம ஸ்கூபி பாதத்தை எடுத்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டு தொடங்கும் போல பயப்பட பார்த்தீங்கன்னா வரியா இல்லையா அப்படிங்கிறான். இந்த சில நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து வந்துடுறான்ல, மூணு வேறு எங்கே போனாலும் பின்னாடியே வந்து இருக்கணும் தம்பிங்களா அவனை மாதிரி அடிச்சு கொள்ளுங்களா அப்படிங்கிறான். இங்கே உள்ள குட்டி சேர்த்தான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணிட்டுருக்கு. நம்ம பையலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபீல் ஆகிடுது, சின்ன பயிலுக்கு அவனை அடிக்காதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடுத்து விட அந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸெலாம் நம்ம இதில் அந்த பார்த்தீங்கன்னா ரோபோட் மேலே போய் பட்டுது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக ஃபீல் ஆகிடுது, ஐயோ யோங்குறேன். அந்த நேரத்தில் நம்ம ரோபோட்டும் பார்த்தீங்கன்னா சரசரன்னு நான் இருக்கேன் கவலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் காப்பாற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மேல் பார்த்தீங்கன்னா எல்லா சீரும் பார்த்தீங்கன்னா காலை வச்சு வச்சுட்டு காப்பாற்ற பார்க்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்து வெடிச்சு போயிடுது. நம்ம ஸ்க்ராகியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுவாங்களா ஸ்கூபி பார்த்தீங்கன்னா செமையாக ஃபீல் ஆகும். எல்லாத்துக்கும் நீ தான் நம்பி காரணம் அப்படின்னு டிசாஸ்டர் வேறு பொங்கி விட்டு அவனும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே அவன் பாதத்தை எடுத்து எப்படியோ பார்த்தீங்கன்னா என்னமோ பண்ணி வச்சு விடுவான். அந்த கேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆரம்பிச்சுது. ஆனால் ஓப்பன் ஆகி உள்ளேருந்து வேறு லெவலில் வச்சு ஜஸ்ட்டு பார்த்தா உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா வருது, மூணு தலை வச்ச நாய். அதுக்கப்புறம் நான் டிசாஸ்டர் இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் கொடு கொடுன்னு பார்த்தீங்கன்னா ஓடணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஓட எதுக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா துரத்தி விடுது. இந்த சைடில் ஸ்கூபி பார்த்தீங்கன்னா வந்துடணுமோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அந்த கதவு திறந்துடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் ஆகலை. அப்பா எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடுறாங்க. இந்த சைடில் அந்த குட்டி சாத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருவோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே பாரு உயிரோட தான் இருக்காங்கன்னு சொன்னது அவனை பார்த்தீங்கன்னா செமையாக சந்தோஷமாயிடுது. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கார் உடஞ்சதுனால ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளே இவன் பார்த்தீங்கன்னா டிசாஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லா தங்கத்தையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நம்ம திருப்பி போயிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காண்டி அங்கே போய் பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்கிற மாதிரி தான் இருக்கான். எடுத்து வச்சுட்டு ரொம்ப பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பயவுள இறக்கலங்க, குசும்பு காரம் பயப்பில் போகலாம் அழுகட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விடுது அவன் சாவலன்னு எடு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அடுத்தது நான் செம்மையாக பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. ஃப்ரெண்டு நான் சாரிங்க நம்ம இவன் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் நம்ம நாக அடிக்க டாகு பார்த்தீங்கன்னா இவனை கடிக்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உன்னை பிரிஞ்சு நான் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க. இந்த சில மூணு தலை நாயும் பார்த்தீங்கன்னா எங்கடா போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்படி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் ஒரு ஆளை காணுமின்னு பார்த்து லைட்லாம் அடிச்சு பார்க்குறப்ப தான் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா காணாங்க. என்னென்னு பார்த்தா அந்த இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வரவே இல்லை, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயை பார்த்தீங்கன்னா அடிக்க வெறி கொண்டு ஓடிட்டுருக்கான். நாயை பார்த்தீங்கன்னா இவன் நம்மளை அடிக்க போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு வெறும் ஒரே சுண்டு வரல பார்த்தீங்கன்னா ஒரே தான் அடியும். பயவில் பார்த்தீங்கன்னா பறந்து போய் பாகிஸ்தானில் விழுவோம். அதுக்கப்புறம் நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஓடிப்பேன், இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களை விட மாட்டேன் வந்து துரத்திட்டு இருக்கு. நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அந்த இடத்துல நம்ம ஸ்கூபியும் சகியும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் சொல்கிற ஐடியா பாருங்க, நீங்கள் போய் ஒரு வேலையை பாருங்கள், நாங்கள் ஒரு வேலையை பார்த்தோம் அப்போ தான் சீக்கிரம் முடியும், நீங்களாம் பார்த்தீங்கன்னா செம்ம இன்டெலிஜென்டாக மாறிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நாங்களும் வளரணும்ல தம்பி அப்படின்ட்டு இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க. நம்ம சாகி நம்ம ஸ்கூபி அது மட்டும் இல்லாமல் நம்ம டாஃப்னி பார்த்தீங்கன்னா நாயை பார்த்துக்கிறாங்க. நம்ம வெல்மாவும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அந்த கதவை பற்றி திறக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சொல்லி வச்சிருக்குது. சரி ஓகே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூபி டோ இருக்குது அதை வச்சு பார்த்தீங்கன்னா தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம ஸ்கூபியை தடவை சாப்பிட ஸ்பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எடுக்கிறான், அதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம். என்னடா அப்படி பண்ணுறேன்னு இருக்கிறாங்க. இந்த சைடில் இதுக்குள்ளே நம்ம இவனாக இருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்ஸ் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்கோம். அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் டாக், அவரையும் பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டுறது. இங்கே சில ரோபோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புரட்சி மாரி பேசி அதுங்களும் வரையும் அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாக் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குங்க. அதுங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுவும் அடிக்குது பார்த்தீங்கன்னா வெறி ஒன்று அடிக்குதுங்க. இந்த சைடில் நம்ம சூப்பர் டாக் பார்த்தீங்கன்னா வந்து உந்தாரலாம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபால்கன் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வரைக்கலாம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம சூப்பர் டாக் என்ன என் பொதடின்னு பார்த்தா ஃபோனை அப்படின்ட்டு ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிறப்ப தான் உனக்குள்ள ஒரு பவர் இருக்குது, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கங்க. பார் ஸ்கூபி சாகியும் பாரு குழந்தைங்க தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு வரப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எதுவும் பண்ணுறாங்க, உன்னால் முடியும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா பூஸ்டப் பண்ணுறாங்க. எதாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணுங்கப்பா அப்படின்னு நம்ம பையிலிட்ட சொல்ல அவனும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு பூஸ்டப் பண்ணி நீ பரடாமல் அப்படின்னாங்க. அவன் நினச்சிக்கிறான் நம்ம மனசால பறக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எருமப்பட்ட பையிலே உன் ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா பறக்கிறதுக்கு அமுக்கிற அப்போ தான் அங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா சரசன பார்த்தீங்கன்னா ரெக்கலாம் வருது. ஸோ ஓகே இன்னமேலுக்கு என்ன தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தீங்கன்னா
இந்த சில நம்ம டிசாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கிளம்பிடுறாங்க. சுரோகி இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்க பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த லாக்கர் உள்ள வச்சா பார்த்தீங்கன்னா அதை கொடுக்குறான். வேறு லெவல் வேலை பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கனும் நம்ம சூப்பர் டாகும் பார்த்தீங்கன்னா அடிச்சு செமையாக தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூபி சாகி முடிஞ்ச அளவுக்கு அந்த ரோபோட்ஸ்லாம் இருக்கணும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். நம்ம இந்த சைடில் அந்த லாக் எப்படி திறக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. என்னெல்லாம் திறக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மூறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் தேவைப்படுதுன்னு இங்கே நம்ம சாகியும் ஸ்கூபியும் பார்த்தீங்கன்னா ஒரு பால் மேலாம் ரெடி பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாகோட பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அந்த டாக பார்த்தீங்கன்னா அடிச்சு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து அடிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபால்கனும் நம்ம டாகும் பார்த்தீங்கன்னா இது இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த கதவை பார்த்தீங்கன்னா மூடுறதுக்காண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி அந்த கதவை பார்த்தீங்கன்னா மூடிடுறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்ப தான் இல்லை ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து மூடிட்டு இருக்கணும் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா வெளில மூடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியாங்கிறப்ப இல்லை இதான் ஒரு ஐடியாங்கிறது. சரி ஓகே ஸ்கூபி பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறேன் எல்லாத்துக்கும் நான் தானே அதுக்கப்புறம் முக்கியமான கீழே நான் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி மூட போகிறப்ப நம்ம சாகி மேலே அடுத்து அடிச்சுட்டு இல்லை நீ எனக்கு ரொம்ப பண்ணிட்டேன் ஸ்கூபி நான் நம்மளுக்கு ஏன் வழியை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அவன் கையை எடுத்து பார்த்தீங்கன்னா வைக்கிறான். அந்த கையை வச்சதுக்கு பைப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சரி ஓகே பார்த்துக்குங்கிறான். அதுக்குள்ளே அவனும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மறைஞ்சு போயிடறான். நம்ம ஸ்கூபிக்கு பார்த்தீங்கன்னா அதை என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் புரியவே இல்லை. இவன் வேலையை செஞ்சவனும் இவன் கையும் பார்த்தீங்கன்னா எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா வைக்கிறான். வச்சா பார்த்து அந்த கேட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் பழைய மாரி எப்படி இருந்ததோ அதே மாரி பார்த்தீங்கன்னா திருப்பி மாறிடுது அந்த இடமே எல்லாம் பார்த்திங்கன்னா மறைஞ்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி என்ன தான் பண்ணுறது. ஆனால் நம்ம வெல்மாவும் புரியவே இல்லை எதுக்கு இப்படி பண்ணார் ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா பிரியக்கூடாது அப்படிலாம் சொன்னார் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப புரட்சியாக பேசிட்டு இருக்கிறப்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சம் இருக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த அலெக்சாண்டர் உருவம் பார்த்தீங்கன்னா திருப்பி வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே வாழும் அப்படின்னு ஒரே வித வார்த்தை இருக்குது. சரி ஓகே நீ வச்சு பார் ட்ரை பண்ணுங்கிறான். இவனு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீ எப்பயும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஓரளவுக்கு சொல்கிறான் ஃபீல் பண்ணி சொல்கிறப்ப டக்குன்னு பார்த்தீங்கன்னா கதவும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓப்பன் ஆகி அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாகி பார்த்தீங்கன்னா அந்த நிற்கிறான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நாய்க்குட்டி இருக்கலாம் அது பார்த்தீங்கன்னா அந்த அடி தள்ளி விட்டு வெளில தள்ளி விட்டுரும். அதுக்கப்புறம் நான் நம்ம ஸ்கூபியும் சாகியும் பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. இப்போ தான் புரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் டீமில் நீங்களும் ஒரு முக்கியம் தான் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி பிரே ஹார்ட் ஆஃப் தி டீம் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எடுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேர் இருக்கவங்களை திட்டு போயிடும் அவங்களையும் பார்த்தீங்கன்னா அவன் ரோபோட்டே பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு போயிடுது. இந்த ரோபோட்டை கண்டுபிடிச்சே வேணாலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக் பார்த்தீங்கன்னா செம்மையாக கத்திட்டுருக்கு. அப்போ தான் அவன் மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா நம்ம வெல்மா பார்த்தீங்கன்னா போய் அவுக்குறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருந்த சிங்கர் வந்தானே அவனாக இருப்பான். சும்மா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொழுது தான் செஞ்சான் அப்படிமா இல்லை எனக்கு செட் ஆகலையே அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தீங்கன்னா இன்னொரு அவுக்குறப்ப தான் திருப்பி பார்த்தீங்கன்னா அவன் டிசாஸ்டே இருப்பான். அட பாய் இன்னொரு மாஸ்க்குள்ளே போட்டால் கண்டுபிடிக்க மாட்டேங்குது நினச்சேன் ஆனால் அதையும் கண்டுபிடிங்களா ஏன்டா அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போவேன் இங்கே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் டீம் பார்த்தீங்கன்னா செமையாக பார்த்தீங்கன்னா திருப்பி பழைய மாரி ஆகிறாங்க. எல்லாருமே அவங்க எதிர்பார்த்த மாரி ஒரு பெரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் மாரி ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்துட்டே பார்த்தீங்கன்னா வேலை செய்யலாங்கிறாங்க. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா டிஜேங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகிட்ட கேட்குறாங்க. இந்த ஆண்டு வேலை இருப்பா டிஜே அப்படிங்கிறப்ப மேலே பார்த்தீங்கன்னா ஃபால்கன் தான் பார்த்தீங்கன்னா டிஜேலாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வந்துட்டு வேறு லெவலாக பார்த்தீங்கன்னா என்டர்டைன் பண்ணிட்டு இருப்பார். செம ஃபன்னாக பார்த்தீங்கன்னா இப்போ மாறிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா மாறுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெட்டு காருக்கும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிட்டு அந்த காரையும் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இருந்து கொடுத்துட்டு நம்ம ஃப்ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சமயம் சொன்னா அப்டேட்டுக்காரா வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தகவல் வந்துருக்கு. அதை தேடி தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஃபஸ்ட்டுமே கோஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் ஒன்று இருந்ததில்ல அதை பார்த்தீங்கன்னா கடையை ஒப்படைச்சிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா போங்க போகலாம்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கூபி நம்ம ஒரு டைலாக்ஸில் ஸ்கூபிடூ இதுக்கப்புறம் அந்த மூவி பார்த்தீங்கன்னா முடிச்சுது. அதுக்கப்புறம் நான் இவங்க நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சி அந்த கோஸ்ட்டில் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் வந்துருது இப்படி ஒரு தீம் இருக்கணும் அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்சிருது. சரி ஓகே இதோட பார்த்தீங்கன்னா அந்த மூவி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா மாசம் முடிச்சுட்டு அது மட்டும் நம்ம சொன்ன விதத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வாய்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்மேச் ஆயிருந்ததுன்னா மனுஷனுங்க ஏன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபோன் தாங்கலை. ஸோ லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு லைக் ஒரு பட்டனை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.